சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு தேவையான நிறைய வீடியோஸை வந்து நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சயின்ஸில் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் டாபிக் வைஸில். இன்றைக்கி உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்ற டாப்பிக்கில் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் என்னென்ன லெசன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் இருக்கிற எல்லா ஒன் வேர்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6th புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்னு 6th லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம உடம்பில் தசைகள் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக புரதம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. அப்போ தசைகள் உருவாக்கத்திற்கு தேவைப்படுறது புரதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகேவா, அதனால தான் வந்து ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்து நிறைய ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டினால் உண்டாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கர்வி அப்படின்றது ஒரு நோய், பல்லீர்களில் ஏற்படுற ரத்த கசிவு மாதிரியான ஒரு நோய். ஓகேவா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் சி குறைபாட்டினால அந்த நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3rd க்வெஸ்சன், கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்சியம் அப்படின்றது தாது உப்புக்கள் அப்படின்ற வகையில் வருது. ஓகேவா, நம்ம உடம்புல ஒரு 6 வகையான சத்துக்கள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்கள், கொழுப்பு, புரதம், தாது உப்புக்கள் மற்றும் நீர். இதில் தாது உப்புக்களில் தான் வந்து நம்மளுக்கு கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் தேவைப்படுது. சரியா, அடுத்தது 4th க்வெஸ்சன், நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதில் அதிக அளவு விட்டமின்களும் தாது உப்புகளும் இருக்கிறதுனால தான் நம்ம பழங்கள் மற்றும் காய்கறிகளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 5th க்வெஸ்சன், பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் உயிரி. நம்ம விலங்குகளை பிரிக்கும் பொழுது ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக்னு ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா என்னென்னா உட்கரு, அதாவது தெளிவான உட்கரு இல்லாத உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில உயிரிகளில் நம்மளுக்கு பாக்டீரியா வருது. சரியா, அடுத்தது சரியா தவறா பாருங்கள், நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு, நான் இப்போ தான் சொன்னேன், நம்ம உணவில் 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஓகேவா, நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. சரியா, அடுத்த க்வெஸ்சன், அனைத்து பாக்டீரியாக்களும் நீலிழைகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு, பாக்டீரியாக்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ஓகேவா, அது படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். 4th க்வெஸ்சன், ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு இரும்பு சத்து ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த 5th க்வெஸ்சன், ஓம்புயிரின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. வைரஸ்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உயிருள்ள பொருட்களோட பண்புகளும் அதுக்கு இருக்குது, உயிரற்ற பொருளோட பண்பும் அதுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஓம்புயிரி, அதாவது ஓம்புயிரினா வைரஸ் யார் உடம்புல வந்து வளருதோ அவங்க தான் ஓம்புயிரி. இப்போ எனக்கு வைரஸ் அட்டாக் ஆச்சு அப்படின்னா நான் தான் வந்து அதுக்கு ஓம்புயிரின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு உயிரியோட உடம்புல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வைரஸ்கள் வந்து உயிரில்லாத பொருட்களாகவே கருதப்படுது. ஓகேவா, ஆனால் ஒரு உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் அது வளருது, உணப்பெருக்கம் செய்யுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உயிருள்ள தன்மை, உயிரில்லாத தன்மை ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழலில் இருந்தாலும் சரி அது உயிருள்ளதாகவே கருதப்படும். அப்போது இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓம்புயிரியோட உடலுக்கு வெளியில் வைரஸ்லால் வளரவும் முடியாது, இனப்பெருக்கமும் செய்ய முடியாது, இறந்து போன மாதிரி தான் இருக்கும். சரியா, அடுத்தது கோடிட்ட இடம் பாருங்கள், ஊட்டச்சத்து குறைபாடு டேஷ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு குறைபாட்டு நோய்களுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 2nd க்வெஸ்சன், பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு முன் கழுத்து கழலை நோயை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்தது, விட்டமின் டி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் டி குறைபாடு ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோயை ஏற்படுத்துது. அடுத்தது ஆஸ்டியோ மலேசியா அப்படின்ற நோயையும் அது ஏற்படுத்தும். சரியா, அடுத்தது டைஃபாய்டு நோய் வந்து டேஷ் மற்றும் டேஷ் மாசுபடுதலால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைஃபாய்டு நோய் பார்த்தீங்கன்னா உணவு நீர் மாசுபடுதலால் ஏற்படுது. 5th க்வெஸ்சன், குளிர்காய்ச்சல் அப்படின்னு சொல்லப்படுற இன்ஃப்ளூயன்ஸா டேஷ் நுண்ணுயிரின் தாக்குதலால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது ஒரு வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு நோய். சரியா,
வகை நோய்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த நுண்ணுயிரிகள் வரிசையில் பார்த்துக்கணும். வைரஸ் நோய்கள் என்ன, பாக்டீரியா நோய்கள் என்ன, பூஞ்சை நோய்கள் என்ன, புரோட்டோசோவா நோய்கள் என்ன அப்படின்லாம் படிச்சுக்கணும். அடுத்தது ஒப்புமைகள். அரிசி வந்து கார்போஹைட்ரேட்டோட ஒரு மூலப்பொருளாக இருக்குது. அப்போ பருப்பு வகைகளில் என்ன இருக்குன்னா புரதம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது விட்டமின் டி குறைபாட்டினால ரிக்கெட்ஸ் வருது. அப்போது விட்டமின் சி குறைபாட்டினால என்ன வரும், ஸ்கர்வி நோய் வருது. அயோடின் குறைபாட்டினால முன்கழுத்து கழலை நோய் வருது. அப்போ இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா ரத்த சோகை வரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காலரா வந்து பாக்டீரியாவால் வரக்கூடிய ஒரு நோய். அப்போ சின்னம்மை அப்படின்றது வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு நோய், சரியா? அடுத்தது விட்டமின் ஏ, பி, சி, டிஇ அந்த மாதிரி வகைகள் கொடுத்துட்டு அதனால் ஏற்படுற நோய்கள், குறைபாட்டு நோய்கள் கேட்டிருக்காங்க. விட்டமின் ஏ குறைபாட்டினால நம்மளுக்கு மாலைக்கண் நோய் ஏற்படுது. விட்டமின் பி குறைபாட்டினால பெரிபெரி அப்படின்ற நோய் ஏற்படுது. விட்டமின் சி குறைபாட்டினால ஸ்கர்வி அப்படின்ற நோய் ஏற்படுது. விட்டமின் டி குறைபாட்டினால ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வருது. விட்டமின் இ குறைபாட்டினால மலட்டுத்தன்மை அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது செவன்த் புக் பாருங்கள். ஏழாம் வகுப்பு உயிரியலில் முதல் பருவம் அழகு ஆறில் உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்ற லெசன் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரவி நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறார் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரவி உடல் நலத்தோடு இருக்கிறார் அப்படின்றத காட்டுது. ஓகேவா? ஒருத்தரோட உடல் மனம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்கள உடல் நலத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது நல்ல உடல்நிலையும் மனநிலையும் இருக்கிறதுனால அவங்க உடல் நலத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூக்கம் உடலுக்கும் மனதுக்கும் சேர்த்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். மூணாவது க்வெஸ்சன், நாம் வாழும் இடம் இவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆன்சர். புகையிலை மெல்லுவதால் என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பற்குழிகள் அப்படின்றது ஏற்படும், சரியா? முதலுதவி என்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம், வலி நிவாரணம். முதலுதவிக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வலி நிவாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து கோடிட்ட இடம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சமூகம் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை என்னென்னு சொல்கிறோம், சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது க்வெஸ்சன், நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி. அப்போது பச்சை கலரில் இருக்க குப்பை தொட்டியில் நம்ம என்ன போடுவோம்னா மக்கும் குப்பைகளை போடுவோம், சரியா? மூணாவது க்வெஸ்சன், கண் உலகினை காண பயன்படும் சாளரமாக கருதப்படுது, ஜன்னல்னு சொல்லுவோம் தமிழில், சாரி ஜன்னல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் தமிழில் சாளரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாலாவது, மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க எண்ணத்தை உற்பத்தி பண்ணும் அப்படின்னா எண்ணெயை உற்பத்தி பண்ணும். நம்மளோட தலையில் இருக்கிற ஃபாலிக்கிள்ஸ்லேயே வந்து நிறையா வந்து எண்ணெய் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா நம்மளோட முடியோட அந்த மயிர்கால்கள் இருக்குல்லையா, அதை இடத்த வந்து சாஃப்டாக வச்சுக்கணும், அது இல்லாமல் நோய் தொற்றுலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எண்ணெயை வந்து வெளியிடுது. அஞ்சாவது க்வெஸ்சன், காசு நோய் என்பது டேஷ் பாக்டீரியாவால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதிலே கொடுத்துட்டாங்க, காசு நோய் வந்து ஒரு பாக்டீரியாவால் ஏற்படுது. அந்த பாக்டீரியாவோட பேர் மைக்கோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ். அதனால தான் காசு நோய்க்கு டிபி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? உருவாகிற பாக்டீரியத்தோட பேர் மைக்கோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ். சரியா தவறா, அனைத்து உணவுகளும் மூடப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. சின்னம்மை லியூக்கோடெர்மா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு. லியூக்கோடெர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட தோல் வந்து வெள்ளையாக மாறுறது தான் வந்து லியூக்கோடெர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னம்மைக்கு வந்து லியூக்கோடெர்மான்லாம் சொல்ல மாட்டாங்க, தப்பு. வயிற்று புண் ஒரு தொற்றா நோய்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஒருத்தவங்களுக்கு அல்சர் வருது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வரும், அது மற்றவங்களுக்குலாம் பரவாது. ரேபிஸ் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கரெக்டு. முதல் நிலை தீக்காயத்தால் முழு தோல் பகுதியும் சேதமடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து தப்பு. முதல் தீக்காயத்தில் வந்து மூணு கேட்டகரியாக புக்கில் பிரித்து சொல்லியிருப்பாங்க, முதல் நிலை, இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நிலையில் அந்த மேல் தோலில் மட்டும் வந்து செவந்திருக்கும், ரெண்டாவது நிலையில் வந்து அதில் காயமாயிருக்கும், மூணாவது நிலையில் தான் வந்து முழு பகுதியுமே சேதமடைஞ்சு இருக்கும், சரியா? அடுத்தது பொறுத்துக்க, ரேபிஸ். ரேபிஸ் அப்படின்றது
வெறி நாய்க்கடியால் வரக்கூடிய ஒரு நோய். ஓகேவா, அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ரோஃபோபியா அப்படின்றது நடக்குது. ஹைட்ரோஃபோபியா அப்படின்னா என்னன்னா தண்ணியை பார்த்தாலே பயப்படுறது, தண்ணி குடிக்கிறதுக்கு பயப்படுறது தான் வந்து ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். காலரா, காலரா உங்களுக்கு தெரியும், கால் தசைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது காசநோய், காசநோய் பார்த்தீங்க அப்படின்னா டிபி வந்து மைக்ரோ பாக்டீரியம் அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா மஞ்சள் காமாலை, அப்போ மஞ்சள் காமாலை இருந்தால் மஞ்சள் நிற சிறுநீர் அப்படின்றது வெளியாகும். டைஃபாய்டு அப்படின்றது சால்மனல்லா டைஃபி அப்படின்ற ஒரு நுண்ணுயிரியால் ஏற்படுற ஒரு நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த காசு நோய் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒப்புமை வினா, முதல் நிலை தீக்காயத்தில் மேல்புற தோல் வந்து பாதிக்கப்படும், அப்போ இரண்டாம் நிலை தீக்காயத்தில் உள் தோல் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம். டைஃபாய்டு பாக்டீரியாவால் ஏற்படுது, அப்போ ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது வைரஸால் ஏற்படுற ஒரு நோய், மஞ்சள் காமாலை வந்து வைரஸ்னால ஏற்படும். காசு நோய் வந்து காற்று வழியாக பரவும், அப்போ காலரா நீர் வழியாக பரவும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கூற்று காரணங்கள், ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், வாய் சுகாதாரம் நன்றாக உள்ளது, காரணம் நல்ல பற்கள் மற்றும் ஆரோக்கியமான திசுக்களால் சூழப்பட்ட ஈறுகள். ரெண்டுமே கரெக்ட். ஒருத்தவங்களுக்கு வாய் நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, சுகாதாரமாக இருக்குது அப்படின்னா அவங்களோட பல், அவங்களோட ஈறுகள் சுத்தமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாய் வந்து சுகாதாரமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது, சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க, இது கரெக்டு. உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல், அம்மை கொப்பளங்கள் இதெல்லாம் வந்து இந்த நோய்க்கு அறிகுறியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு. சரியா, அடுத்து நைன்த்து புக்கில் பாருங்கள். எயித்து புக்கில் வந்து உடல்நலம் சம்மந்தமாக லெசன் இல்லை. சரியா, நைன்த்து புக்கில் முதல் பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் மற்றும் சுகாதாரம், உயிர் வாழ உணவு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மனித உடலில் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே தேவைப்படும் ஊட்டச்சத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னாலே விட்டமின்ஸும் தாது உப்புக்களையும் நம்ம சொல்கிறோம். வைட்டமின்களும் தாது உப்புக்களும் ரொம்ப குறைஞ்ச அளவே நம்ம உடம்புக்கு போதுமானது. அடுத்தது, சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் லிண்ட் அப்படின்றவர் தான் வந்து நம்ம வந்து எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி சிட்ரஸ் வகையான பழங்களை சாப்பிடும்போது விட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதன் மூலமாக நம்ம ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அதனால் ஜேம்ஸ் லிண்ட் அவரோட பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதிர்வீச்சு முறை, அது மேலே ரேடியேஷன் பாய்ச்சும் போது அது ஈஸியாக வந்து முளையாமல் பாதுகாக்கிறாங்க. மூணாவது க்வெஸ்சன் பார்த்துட்டோம். நாலாவது க்வெஸ்சன், மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1954 மத்திய அரசோட உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1954. அடுத்து, உணவு கெட்டு போவதற்கு காரணமாக உள்ள காரணி எது அப்படின்னா உணவில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை. அதனால தான் நம்ம ஊருக்கா அந்த மாதிரி வத்தெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்குது. அப்போது ஈரத்தன்மை தான் உணவு கெட்டு போகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறோம். கோடிட்ட இடம் பாருங்கள், உணவில் சரிவிகித உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். அப்போது சரிவிகித உணவு அப்படின்றது ஆன்சர். அடுத்து, உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவுப் பொருட்களோட இயல்பான தன்மை அதோட தரத்தை பாதிச்சுது அப்படின்னா அதை வந்து நம்ம கலப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, மூணாவது க்வெஸ்சன், சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் விட்டமின் டி உற்பத்தி ஆவதால் விட்டமின் டிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாலாவது க்வெஸ்சன், நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது நீர் ஈரப்பதம் நீக்குவது ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை ட்ரை பண்ணுறோம், காய வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் இருந்த ஈரப்பதத்தை, சாரி, அந்த உணவில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து நம்ம நீக்கிறோம் அப்படின்றது தான் காரணம். சரியா, அஞ்சாவது க்வெஸ்சன், உணவுப் பொருட்களை அவற்றின் காலாவதி தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பைரி டேட்டை தான் காலாவதி தேதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆறாவது க்வெஸ்சன், இந்தியாவில் தயாரிக்கப்படும் விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கு என்ன சான்றிதழ் கொடுப்பாங்க அப்படின்னா அக்மார்க் தரக்குறியீடு. ஓகேவா, இதில் விவசாயமுக்கும் கால்நடை பொருட்களுக்கு மட்டும்தான் ஐஎஸ்ஐக்கு தாரி அக்மார்க் குறியீடு கொடுப்பாங்க, மற்றவங்களுக்குலாம் ஐஎஸ்ஐ குறியீடு கொடுப்பாங்க. சரியா, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க.
அடுத்து சரியா தவறா தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தைராய்டு சுரப்பிக்கு இரும்பு சத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேவா. தைராய்டு சுரப்பியோட செயல்பாட்டுக்கு இரும்பு சத்து தேவைப்படுது அப்படின்றது தவறான ஒரு கூற்று. மனித உடலில் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின்கள் பெருமளவில் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. வைட்டமின்கள் கொஞ்சோண்டு இருந்தாலே போதும், அதனால் இதுவும் தப்பு. வைட்டமின் சி நீரில் கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். விட்டமின்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று நீரில் கரையும் விட்டமின்கள், ரெண்டாவது கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். விட்டமின் பியும் சியும் வந்து நீரில் கரையும், ஆனால் அது மீதி இருக்கிற ஏடிஇகேலாம் வந்து நீரில் கரையாது. அப்போ விட்டமின் சி நீரில் கரையும்னு சொன்னால் சரி. உணவு கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். கொழுப்பு வந்து உடம்புல சேகரமாகும் போதுனா நம்மளோட தசைகள் வந்து பெருசாக தெரியுது. அடுத்தது வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன், வேளாண் பொருட்கள், விவசாய பொருட்கள், கால்நடை பொருட்களுக்கு நம்மளுக்கு என்ன குறியீடு கொடுப்பாங்க, அக்மார்க் தர குறியீடு தான் கொடுப்பாங்க. ஐஎஸ்ஐ வந்து தொழிலக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, சரியா. அடுத்து பொறுத்துக்க கால்சியம், சரியா, கால்சியம் அப்படின்றது குறையும் பொழுது நம்மளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து ஏற்படுது. அதுவே சோடியம் குறையும் பொழுது நம்மளுக்கு தசை பிடிப்புகள் ஏற்படும். பொட்டாசியம் குறையும் போது தசை சோர்வு ஏற்படும். இரும்பு சத்து குறையும் போது இரத்த சோகை ஏற்படும். அயோடின் குறையும் போது முன்கழுத்து கழலை நோய் வந்து ஏற்படும், ஓகேவா. அடுத்தது விட்டமின்கள் அப்படின்றது அதில் அதிகமாக காணப்படுற பொருட்கள், அதோட குறைபாட்டு நோய்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால்சிஃபெரால். கால்சிஃபெரால் வந்து நம்மளுக்கு கல்லீரல்லையும் முட்டையிலையும் அதிகமாக கிடைக்குது. கால்சிஃபெரால், அதாவது விட்டமின் டியை தான் கால்சிஃபெரால்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அது குறையும் பொழுது ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வந்து ஏற்படுது. ரெட்டினால் அப்படின்னா விட்டமின் ஏ, அது பப்பாளியில் அதிகமாக இருக்குது, குறைஞ்சதுன்னா மாலைக்கண் நோய் ஏற்படும். அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னா விட்டமின் சி, அது சிட்ரஸ் வகை பழங்களில் அதிகமாக இருக்கும், குறைஞ்சதுன்னா ஸ்கர்வி அப்படின்ற நோய் ஏற்படும். தயமின் அப்படின்றது விட்டமின் பி, அது முழு தானியங்களில் கிடைக்கும், விட்டமின் பி ஒன், ஓகே. அது குறையும் பொழுது பெரிபெரி அப்படின்ற நோய் வந்து ஏற்படுது. அடுத்து விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது நிறைய வாட்டி இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில். ஐஎஸ்ஐ அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேயா. எஃபிஓ அப்படின்னா ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். அக்மார்க் அப்படின்னா அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எஃப்சிஐ அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எஃப்எஸ்எஸ்ஏஐ, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே விரிவாக்கம்னா ரொம்ப முக்கியம். அடுத்து கூற்று காரணங்கள், ஹீமோக்ளோபினில் இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டு. இரும்பு குறைபாடு இரத்த சோகை நோயை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே கரெக்டு, சரியான விளக்கம், சரியா. ரெண்டாவது காரணம், அக்மார்க் அப்படின்றது தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. அக்மார்க் அப்படின்றது ஒரு முத்திரை, ஓகே. உங்களோட விவசாய பொருள் வந்து ரொம்ப தரமாக இருக்குது அப்படின்னா அந்த குறியீடு உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேவா. அதுக்கு ஒரு இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. ஐஎஸ்ஐ அப்படின்றது ஒரு தர குறியீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து கிடையாது. ஐஎஸ்ஐ அப்படின்றதும் வந்து தரத்துக்கு, அது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம படித்தோம் இல்லையா, ஐஎஸ்ஐ அப்படின்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பார்த்தோம். அப்போ அதுதான் வந்து ஒரு நிறுவனம். இது அப்படியே தலப்பு மாற்றி கொடுத்துருக்காங்க. அக்மார்க்ன்றது ஒரு குறியீடு, ஐஎஸ்ஐ அப்படின்றது தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், சரியா. டென்த்து புக்கில் பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 21 பார்த்தீங்கன்னா உடல் நலம் மற்றும் நோய்கள்னு ஒரு லெசன் இருக்கும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது, இதற்கு காரணமான காரணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம புகையிலையில் இருக்கிற நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு பொருள் தான் நம்மளோட உடம்புல அட்ரினலோட சுரப்பை தூண்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியா. அப்போ புகையிலையில் இருக்கிற பொருளுக்கு பேர் நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல், சரியா. அடுத்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா May 31, அதாவது May 31, அதாவது May 31 வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்து சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதாவது சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்களை நம்ம ஈஸியாக வந்து ரேடியேஷன் மூலமாக அட்டாக் பண்ண முடியும்.
காரணம் என்னென்னா அது வந்து சீக்கிரமாக வந்து செல்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு அதிகமாக பெருகிட்டே போகிறதுனால தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லியூகேமியா அப்படின்ற புற்றுநோய். லியூகேமியா புற்றுநோய் தான் நிணநீர் முடிச்சுகளையும் மண்ணீரலையும் தாக்குற ஒரு புற்றுநோயின்னு சொல்லியிருக்கோம். அளவுக்கு மிஞ்சிய அது பழக்கத்தினால என்ன நோய் உருவாகும் அப்படின்னா கல்லீரல் சிதைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஆறாவது க்வெஸ்சன், இதய குழல் இதய நோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இதயத்தோட தசைகளுக்கு போதுமான அளவு ரத்தம் போகல அப்படின்னா அந்த நோய் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஏழாவது க்வெஸ்சன், எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர்னு கேட்டிருக்காங்க. எபித்தீலிய செல்களில் உருவாகிற புற்றுநோய்க்கு கார்சினோமா அப்படின்னு சொல்லி பேர். அடுத்து மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்றது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்றது வீரியமிக்க கட்டி, மேலிக்னன்ட் அப்படின்னு சொல்கிறோம். கட்டிகளை வந்து ரெண்டு வகையாக பிரிப்போம். மேலிக்னன்ட் அப்படின்னு சொல்கிற வீரியமுள்ள கட்டி அப்படின்னும் வீரியமல்லாத தீங்கற்ற கட்டி அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இதில் வீரியமிக்க கட்டியில் தான் இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்ற செயல்பாடு நடக்கும் அப்படின்னு சொல்லி புக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து பாலிபேஜியா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பாலிபேஜியா அப்படின்னா என்னென்னா அடிக்கடி சாப்பிட்றது, ஓகேவா? இது எப்போ நடக்கும் அப்படின்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரும்பொழுது, அதாவது சுகர் வரும்பொழுது பாலிபேஜியா அப்படின்ற நிலை நம்மளுக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மது அருந்தியவுடன் உடல் முழுவதும் உடலில் முதலில் பாதிக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மது அருந்தியவுடன் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற மைய நரம்பு மண்டலம் தான் பாதிக்கப்படுது, சரியா? அடுத்து சரியா தவறா, எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோயின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிடமிக் அப்படியாவது நம்மளுக்கு நோய்கள்லேயே வந்து நிறைய வகைகளை கொடுத்துருப்பாங்க. எபிடமிக்னா என்ன அப்படின்லாம் சொல்லி கொள்ளை நோய் எனக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த கொள்ளை நோயின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட கொரோனா வைரஸ் மாதிரியான நோய்களை சொல்கிறோம், ஓகேவா? எய்ட்ஸ் வந்து ஒரு கொள்ளை நோய் கிடையாது. ரெண்டாவது க்வெஸ்சன், புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆங்கோ ஜீன்கள் அப்படின்னு பேருன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு, இது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. மூணாவது க்வெஸ்சன், உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இது வந்து தப்பு. நாலாவது க்வெஸ்சன், வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லியூகேமியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளை அணுக்கள் மட்டும் அதிகரிச்சதுன்னா லியூகேமியான்னு சொல்லலாம், இங்கே இரத்த சிவப்பு அணுக்களும் சொன்னதுனால இது வந்து தப்பு, சரியா? அஞ்சாவது க்வெஸ்சன், நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய்க்காரண ஆய்வு, அதாவது ஏட்டியாலஜி அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏட்டியாலஜி அப்படின்னா நோயோட காரணங்கள் பற்றி அறிய உதவுற ஒரு படிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆறாவது, நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதால் எய்ட்ஸ் நோய் பரவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட், எய்ட்ஸ் நோய் எப்படி பரவும் அப்படின்னா பிளட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பரவலாம். அடுத்தது, இன்சுலின் பற்றாக்குறையினால் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வகை ரெண்டு வந்து உருவாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. ஒன்று, இந்த வகை ஒன்று தான் வந்து இன்சுலின் குறைபாட்டினாலே ஏற்படுது. ரெண்டாவது வந்து இன்சுலினோட வேலையை வந்து நம்மளோட செல்கள் கேட்காததுனால ஏற்படுறது. அடுத்தது, கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உண்டாக்கும் காரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து சரி, ஓகேவா? கார்சினோஜன் புற்றுநோயை உருவாக்க எதெல்லாம் காரணமோ அதெல்லாம் நம்ம கார்சினோஜன்னு சொல்கிறோம். அடுத்து ஒன்பதாவது, நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அது வந்து தப்பு. புகையிலை குடிக்கிறவங்களுக்கு யாருக்கும் மயக்கெல்லாம் வராது, ஓகேவா? அடுத்தது, சிரோசிஸ் என்பது மூளை கோளாறு நோயுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. சிரோசிஸ்னாலே நான் சொன்னேன், கல்லீரலில் வீக்கம், கல்லீரல் சிதைவு அப்படின்னு சொல்லி, அது வந்து கல்லீரலோட தொடர்புடைய ஒரு நோய், அதனால் அது தப்பு அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் வந்து நிறைய விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. IDDM அப்படின்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அதாவது இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் அப்படின்றது தான் IDDM அப்படின்னு சொல்கிறோம். HIV இந்த வைரஸ்க்கு என்ன அர்த்தம்னா ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ்னு சொல்கிறோம். BMI அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எய்ட்ஸ் அப்படின்னா அக்வயர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சின்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். CHT அப்படின்னா கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். NIDDM அப்படின்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ஓகேவா? IDDM அப்படின்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், HIV ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ், எய்ட்ஸ் அக்வைர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சின்ரோம், CHD கரோனரி ஹார்ட் டிசீஸ், NIDDM நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ஓகேவா? அடுத்து புற்றுநோய்கள் பற்றி இதில் இருக்கும். சார்கோமா அப்படின்னா என்ன அப்படின்னா
இணைப்பு திசுக்களில் ஏற்படுற புற்றுநோய்க்கு வந்து சார்கோமா, இதுதான் அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய்னு சொல்லுவோம். அடுத்து கார்சினோமா, கார்சினோமானா வயிற்றில் வரக்கூடிய புற்றுநோய் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாலிடிப்சியா, டிப்ஸ்னாலே வந்து அதிகமான தாகம்னு அர்த்தம். பேஜ் நான் முன்னாடியே பார்த்தோம், பசி அப்படின்னு சொல்லிட்டு. இதய தசை நசிவுரல் நோய் அப்படின்னா, இதயத்தோட தசைகளுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது இதய தசை நசிவுரல் நோயின்னு சொல்கிறோம். சரியா, கோடிட்டிடம் பாருங்கள். டேஷ் அதிகப்படியாக பயன்படுத்துவதால் கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்கஹாலை அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் நம்மளுக்கு கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படுது. ஓகேவா. அடுத்தது புகையிலையிலிருந்து பிரிக்கப்படுற நச்சுத்தன்மையுடைய வேதிப்பொருள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, நிக்கோட்டின் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது இரத்த புற்றுநோய்க்கு லியூகேமியா அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களில் அதிகமான வளர்ச்சி ஏற்படும், இதுக்கு பேர் லியூகேமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாலாவது க்வெஸ்சன், சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு அப்படின்றது மருந்து சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு வலி மாத்திரையே வந்து போட்டுகிட்டே இருக்கோம், ரொம்ப நாளாக வந்து போட்டுட்டே இருக்கோம், வலிக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேப்லெட் போட்டாலும் நம்மளுக்கு வலி குறையாது, அதுக்கு நம்மளோட உடம்பு வந்து பழகி போயிருக்கும், அதை வந்து நம்ம மருந்து சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அடுத்தது இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை அப்படின்றது டைப் 2 வகை நீரிழிவு நோய். இன்சுலின் கம்மியாக சுரக்குது அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வகை. இன்சுலினை வந்து நம்மளோட உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய, இன்சுலினோட வேலையை நம்ம உடம்புல இருக்க செல்கள் செய்ய மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து டைப் 2. சரியா. ரெண்டாவது க்வெஸ்சன், சாரி ஒப்புமை பாருங்கள். தொற்றுநோய் எய்ட்ஸ் வந்து ஒரு தொற்றுநோய் இல்லையா, எய்ட்ஸ் வந்து தொற்றுநோயின்னு சொல்கிறோம். அப்போ தொற்றாத நோய் என்னென்னா கேன்சர்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது கீமோதெரப்பி அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கொடுத்து டேப்லெட்லாம் கொடுப்பாங்க, அதுவே ரேடியோ தெரப்பி அப்படின்னா கதிர்வீச்சை வந்து பாய்ச்சுவாங்க புற்றுநோய் செல்களில். அடுத்து மூணாவது உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரோலீமியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிளைகோசூரியானா உடம்புல அதிகமாக கிளைசீமியா, அது ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது கூற்று, அனைத்து மருந்துகளும் மூளையின் மீது செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரி, மருந்துகள் உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகளை குலைக்கின்றன, அதுவும் கரெக்டு. அப்போ வந்து இங்கே மருந்து அப்படின்றது என்னென்னா இங்கே வந்து ட்ரக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த ட்ரக் இருக்கு இல்லையா அந்த போதைப் பொருட்கள், அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். சரி, அடுத்தது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் நோயாளிகளின் சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் வெளியேறுவதை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து கரெக்டு. கணையம் போதுமான அளவு இன்சுலினை சுரப்பதில்லை அப்படின்னு சொன்னது தப்பு. ஓகேவா, டயபெட்டிஸ் கணையம் வந்து இன்சுலினை டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வகை 1 வந்து இன்சுலினை கம்மியாக கூட சுரக்கலாம், ஆனால் இதுக்கான விளக்கம் இதுவா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா, கூற்று 1 சரி 2 சரி, ஆனால் காரணம் வந்து சரியாக விளக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டயபெட்டிஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்சுலின் கம்மியாக சுரக்கும், அவங்களுக்குமே கூட குளுக்கோஸோட அளவு யூரின்ல அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்சுலின் கம்மியாக சுரக்காமல் இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல குளுக்கோஸ் வந்து திரும்ப வந்து கொழுப்பாக போய் மாறாமல் இருக்கும். ஓகேவா, ஆனால் காரணம் வந்து விளக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான லெசன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.